வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் அது கேரட்டை வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கால் கிலோ கேரட் எடுத்து நல்லா தோலைலாம் சீச்சிட்டு கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக தோலை சீச்சிருங்க சீச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போடுற அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா எல்லாமே உங்களுக்கு மிக்சியில் ஒன்று சொன்னாப்புல அறப்படும் கேரட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹெல்தியானது இதே மாதிரி எல்லா கேரட்டையும் நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரை எடுத்து இந்த போல் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க போட்டுட்டு இதில் நம்ம கொத்தமல்லி தண்டு இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு நாலு தண்டு மட்டும் இலை போட்டுறாதீங்க தண்டு மட்டும் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தண்டோட வாசனை அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி நல்லா பீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க கால் கப்பு அளவு கல்கண்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு இனிப்புன்னு நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தா கலர் ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைங்க விரும்பி குடிக்க மாட்டாங்க அதனால் நான் டைமண்ட் கல்கண்டு நான் சேர்த்துக்கிட்டேன் காலில் இருந்து கப்பு இது வந்து தித்திப்பான கேரட்டு அதனால நான் அரை கப்பு போடல கால் கப் போட்டிருக்கேன் நல்ல வழு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ரெண்டு கிளாஸ் வந்துச்சு உங்களுக்கு இதை நல்லா ஒரு வடிகட்டியை போட்டு நல்லா வடித்து விட்டுருங்க கரண்டியில் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சக்கை மட்டும் மேலே நின்றுக்கும் நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கிடும் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கேரட்டில் ஏற்கனவே பீட்டா கரோட்டின் சத்து இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது வெளித்திரையில் எந்த விதமான உங்களுக்கு வந்து இந்த இந்த பொறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வளராமல் நம்மளை காக்கக்கூடியது இந்த பீட்டா கரோட்டின் சத்து அது கேரட்டில் அதிக அளவு இருக்குது ஸ்கின்னுக்கும் நல்லது நமக்கு பெண்களுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இதில் அயன் சத்து வேற இருக்குது கொத்தமல்லி தண்டில் இரும்பு சத்து அதிக அளவு இருக்குது இதில் லெமன் ஒரு அரை பழத்தை பிழைஞ்சிக்கோங்க புளிப்பு சுவைக்கு தகுந்தாப்புல இஞ்சி செரிமானத்தன்மையை தூண்டக்கூடியது இது உங்களுக்கு எலுமிச்சம்பழமும் விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு இது நல்லா ஹெல்தியான ஜூஸு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சம்மராக இருக்கிறதுனால நம்ம க்யூப் போட்டு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு குடிக்கும்போது அது தொண்டையில் நமக்கு இறங்கும்பொழுது அந்த இஞ்சி வாசனையோடு லெமன் சேர்ந்து அந்த கொத்தமல்லி அந்த தண்டுனுடைய வாசனையோட அட்டகாசமாக இருக்கும் பொதுவாக வந்து கொத்தமல்லே இரும்பு சத்து ஜாஸ்தி இது ஒரு கிளாஸ் ஜூஸு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இதுலேயே முழுமையான சத்துக்கள் நிரம்பி இருக்குது இது தினமும் எடுத்துக்கலாம் தினம் எடுத்துக்க முடியாதவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் சேர்த்துக்கோங்க க்யூப் போட்டு பரிமா பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ